அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி அம்மனுக்கு ஒரு மாலை அணிவித்தால் நமக்கு வந்து வீட்டில் பஞ்சமே வராது. இந்த மாலை வந்து வளர்ப்பிறை பஞ்சமி, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து வராகி அம்மன் படம் இருந்துச்சுன்னா படத்திற்கு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றி வைப்போம் பார்த்திங்களா, விளக்குக்கு முன்னாடி இந்த மாலையை வைங்க. அப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் எப்போவுமே நல்ல ஒரு பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாலை 27 எண்ணிக்கையில் போடணும். என்ன மாலை அப்படின்னா கிராம்பு. கிராம்பு மாலையாக கெட்டி போடணும். கிராம்பு வந்து நம்ம மாலையாக கெட்டும்போது அந்த மொட்டுக்கல் இருக்குது பார்த்திங்கனா, அந்த மொட்டுக்கல் இருக்கணும். மொட்டுக்கல் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இதை கட்டிக்க வேண்டாம், மற்ற கிராம்பு எடுத்து நீங்கள் கெட்டிக்கோங்க. 27 எண்ணிக்கையில் கெட்டியும் வராகியம்மன் படத்திற்கு நீங்கள் போடுங்க. கிராம்பு மாலை வந்து தெய்வீக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இந்த கிராம்பு வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால் நம்ம கிராம்பு வைத்து எந்த வழிபாடு செய்தாலும் அது நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த கிராம்பு மாலை வந்து வராகியம்மனுக்கு வந்து 27 எண்ணிக்கையில், உங்களால் முடிஞ்சால் 108 எண்ணிக்கையில் கூட நீங்கள் கெட்டி மாலையாக போடலாம். குறைஞ்சபட்சம் 27 கெட்டியும் நீங்கள் மாலையாக போட்டு அதை வந்து ஒரு வாரமாவது அந்த மாலை அப்படியே இருக்கட்டும் வராகியம்மன் கழுத்தில். அதற்கப்புறம் அந்த மாலை நம்ம எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாலையை எடுத்து நம்ம வீட்டு பீரோவில் நம்ம எங்கே பணம் புழங்குவோமோ, அதாவது நம்ம பீரோலையோ இல்லைன்னா நீங்கள் தனியாக கேஷ் பாக்ஸோ இல்லை நீங்கள் அதற்கு தனியாக லாக்கர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மாலையை வந்து சிவப்பு கலர் துணியை எடுத்து அதில் வைத்து நீங்கள் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். இந்த கிராம்பு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும், கொஞ்சம் பழசான பிறகு, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் இல்லைன்னா 50 நாட்கள் 48 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வைத்த பிறகு மாலை ரொம்ப பழசான பிறகு அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஓடும் தண்ணீரில் விட்டுடலாம். அதுவரை நம்ம வீட்டில் அப்படியே இருக்கட்டும், நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். வாராகியம்மன் கழுத்தில் பட்ட பிறகு அதற்கு இன்னும் கொஞ்சம் அதீத சக்தி இருக்கும், நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். வீட்டில் என்றைக்குமே பஞ்சமே இருக்காது, வீட்டில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த கிராம்பு ஏற்கனவே நம்ம வந்து ஒற்றுமைக்காக நிறைய பரிகாரம் கூட பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப எளிமையான முறையில் கிராம்பு தீபம் ஏற்றி நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த கிராம்பு அந்த அளவுக்கு அதீத சக்தி கொண்டது. இந்த மாலையை நீங்கள் வந்து வராகியம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது வளர்ப்பிறை பஞ்சமி அன்றே போடுங்க. வளர்ப்பிறை பஞ்சமி நீ என்றைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கும், எந்த நாள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது. இது வந்து நான் பொதுவாக வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி திதி அன்று நீங்கள் கிராம்பு வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ கொடுத்துருந்தேன். கட்டாயம் இந்த வளர்ப்பிறை பஞ்சமிக்கு அல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் போட்டுக்கலாம், போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம், நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். கிராம்பு மாலையை வராகியம்மன் கழுத்தில் குறைஞ்சபட்சம் 5 நாட்களாவது நீங்கள் வைத்து தான் நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸில் வைக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். தாயோட அன்பாலும் கருணையாலும் நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். சிவப்பு கலர் துணியில் வைத்து வைங்க, அதான் நல்லா பணம் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை வைத்தீங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வைங்க. அதற்கப்புறம் வந்து ஏன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்து நீங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். அதுமாதிரி வளர்ப்பிறை பஞ்சமியில் நீங்கள் வைத்தீங்கன்னா ஒரு 5 நாட்கள் கழித்து நீங்கள் எடுத்து கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கையுடன் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த பதிவு வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பஞ்சமி திதியில் மற்ற வழிபாடுகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் எளிமையான முறையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா எளிமையான முறையினால் தான் எல்லாராலையும் பண்ண முடியும். கட்டாயமாக அடுத்தடுத்த வீடியோவில் பஞ்சமி திதி என்றைக்கு வருது, எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.